ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டேலண்ட்ஸ் அண்ட் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா, கனவு பழித்தது தாங்க வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கில் வந்து இருக்குது, பார்க்கலாமா? ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர். அடுத்த கேள்வி, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். சரியா, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்து கூறியது யாருன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர், அதாவது வகைப்படுத்தியவர். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என ஐந்தும் கலந்து இவ்வுலகம் என கூறியவர் யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர். அடுத்த கேள்வி, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மலையாக பொழியும் என அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் நூல் எதெல்லான்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை. அடுத்த கேள்வி பார்க்கலாமா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நால்வழி என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார். திரவப் பொருளை எவ்வளவு அமுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்பில் வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்து. சரி, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மார்பில் வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்து. அடுத்த கேள்வி பார்க்கலாமா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நற்றினை. சரியா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நற்றினை. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குதுங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம், தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என நிரூபித்த அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ கலிலீ. அடுத்த கேள்வி, தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என நிரூபித்த கலீலியோ கலிலீயின் அறிவியல் செய்தியை குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் மாலை. சரியா, அடுத்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். அடுத்து இஸ்ரோ அறிவியல் அறிஞர் யாரு, மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிவன். சரியா, இஸ்ரோவின் அறிவியல் அறிஞர்னு சொல்லி யாருக்கு இந்த பெயர் சொல்லியிருக்காங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிவன். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என ஐம்பூதங்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம். ஆல்ரெடி தான் நம்ம இந்த கேள்வியை பார்த்தோம், ஐம்பூதங்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். இதே கேள்வி தான் கொஞ்சம் மாற்றி கேட்டிருப்பாங்க. இதில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என கூறியவர் யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர். சரியாங்க, ஐம்பூதங்களை பற்றி கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியர் தான். சரியா, அடுத்து பார்க்கலாமா, கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எலிலி எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா கார்நாற்பது. சரியா, கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எலிலின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த பாடல் வந்து எந்த நூலில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கார்நாற்பது. அடுத்த பாடல், நெடுவெல்லுசி நெடுவசி பரந்த வடு எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்து. நெடுவெல்லுசி நெடுவசி பரந்த வடு எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுனா பதிற்று பத்து. அதை அடுத்து பாருங்க, எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நற்றினை. தினையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னா கபிலர். சரியா, தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலை இயற்றியவர் கபிலர். சரியா, கனவு பழித்தது பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து நிறையவே இருக்குதுங்க. அதாவது ஒரு பாடலை கொடுத்துட்டு இந்த பாடல் எந்த நூலில் உள்ளதுன்னு கேட்குற மாதிரி தான் நிறைய கேள்விகள் இருக்குது. அதனால் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.